உலகில் பல முஸ்லிம்களின் நோக்கில் ஒன்றுதான் தனது இறுதி காலத்தை சவுதி அரேபியாவில் கழிக்க வேண்டும் என்பது. பல நபிமார்களின் வரலாற்றையும் இரு முக்கிய புனித ஸ்தலங்களையும் கொண்டுள்ள சவுதி அரேபியா ஆனது இன்று எதனை நோக்காக கொண்டு செல்கின்றது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. விஷன் 2030 எனும் திட்டத்தில் மேற்கத்தியவாதிகளின் கொள்கைகளை அப்படியே சவுதியினுள் நுழைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது சவுதி. அண்மையில் இகி அசாலி எனும் அசிங்கமான பாடல்களை பாடும் பாடகி ஒருவரை கொண்டு வந்து மேடையில் ஏற்றி அலங்கரித்துள்ளது சவுதி அரேபியா. இவரது நிகழ்ச்சி பிரபல்யமாக பேசப்பட காரணம், இவர் அணிந்திருந்த இறுக்கமான ட்ரௌசர் மேடையில் வைத்து கிழிந்துள்ளது. இதனால் இந்த நிகழ்ச்சி அரைவாசியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்படியான அரை நிர்வாண பாடகிகளை கொண்டு வந்து இது போன்ற வெறுக்கத்தக்க நிகழ்வுகளை ஏன் சவுதி அரசு நடாத்துகின்றது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உலக முஸ்லிம்களின் மத்தியில் மாறியுள்ளது. ஒன்லி ஃபேன்ஸ் எனும் அமைப்பானது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இருந்தது. ஒன்லி ஃபேன்ஸ் எனும் வசனமானது இணையத்தில் போனோகிராபி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பாவிப்பது ஆகும். அது மட்டுமல்லாது, இகியினால் மேடையில் பாடப்பட்ட பாடலில் ஒரு சில வரிகள் வெறுக்கத்தக்க முறையிலேயே அமைந்தும் இருந்தது. கடவுளே தெரியப்படுத்துங்கள், நான் கூறுவது உங்களுக்கு கேட்கிறதா? உனது தூதுவர்களை பற்றி பிரசங்கிப்பதை பற்றியும், யாராலும் எங்களை தடுக்க முடியாது மண்டிக்கால் இடுவதை. இப்படி ஒரு மோசமான நிகழ்வு வெளி உலகிற்கு தெரியாமலேயே போயிருந்திருக்கும். அங்கு மேடையில் இடம்பெற்ற அந்த ஆபாசமான கோளாறின் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் நிறுத்தப்பட்டுள்ளதோடு உலகிற்கும் தெரிய வந்துள்ளது. இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் செய்யுங்கள்.